ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிலிங்குனா சேனலில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 6 பாடங்கள் என்ன அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற இந்த 6 பாடங்களை வந்து நீங்கள் முழுசாக கவனித்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு முழுமையான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். லெசன் நம்பர் 1 அப்படின்னா, உங்களை யாராவது இன்வைட் பண்ணலைன்னா போக வேண்டாம். உங்கள்கிட்ட எதுவுமே ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தலை அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கேட்க வேண்டாம். யாராவது உங்களை வந்து கடைசியாக இன்வைட் பண்ணாங்க, ஒரு விஷயத்துக்காக கடைசியாக உங்களுக்கு வந்து அழைப்பு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல மரியாதை இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் போக வேண்டிய அர்த்தம் இல்லை. இந்த விஷயங்களை ரொம்ப முழுமையாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா கவனித்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு தெளிவை வந்து உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது, மன உளைச்சல்லையே வாழ வேண்டிய நிலைமைக்கு வந்துடுவீங்க. பாயிண்ட் நம்பர் 2 அப்படின்னா, யாருமே உங்களைய காப்பாற்றுறக்காக வரப்போகிறதில்ல அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முழுமையாக முதல்ல ஒத்துக்கணும். யாருனாலையுமே முடியாது. உங்களை காப்பாற்றுறது உங்களுடைய பொறுப்பு முழுமையாக யாரோடதுன்னா உங்களுடையது மட்டும்தான். இது வந்து அப்பா அம்மா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, ரிச் பீப்புள் உங்களை சுற்றி இருந்தாலும் சரி, நீங்கள் டெவலப் ஆகிறதும் தோக்கிறதும் சக்ஸஸ் ஆகிறதும் எதாக இருந்தாலும் உங்களுடைய பொறுப்பு மட்டும்தான். இதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்குங்க. லெசன் நம்பர் 3 அப்படின்னா, உங்களுடைய பிறந்த நாளை முதல்ல உங்கள் சோசியல் மீடியாவிலேருந்து ரிமூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறது யார் அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி மட்டும்தான் இருப்பாங்க. அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஃபேமிலிக்காக மட்டும்தான் இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்காக இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் வெளி உலகத்துக்காக தயவு செஞ்சு வாழாதீங்க. ஏன்னா சோசியல் மீடியாவில் உங்கள் பர்த்டே நீக்கி பாருங்கள், யாரும் உங்களுக்கு ஒரு விஷ் பண்ணுறக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபோர்த் லெசன் என்ன அப்படின்னா, எல்லா விஷயமும் வந்து ரொம்ப சுலபமானது. நீங்கள் பிஸியாக இருக்கும் வரை, நீங்கள் ஒரு பிஸியாக ஒர்க்கில் ஈடுபட்டே இருக்கிறீங்க, தொடர்ந்து ஏதாவது செயலில் ஈடுபட்டே இருக்கிறீங்கன்னா எந்த விஷயமுமே அது ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறியாக இருக்கும் பொழுது சின்ன வேலையாக இருந்தாலும் அது பெரிய பாரமாக இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இத்தனை பாயிண்ட்டு நான் சொல்லி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை யாரும் காப்பாற்ற முடியாது. இது என்னடா எப்பவும் போல் வந்து நம்ம வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு போயிட்டு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய டர்னிங் பாயிண்ட் எதுவும் வந்துடாது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிங்க. தொடர்ந்து எங்கள் வீடியோ பாருங்கள். இந்த பாயிண்ட்ஸ், லெசன்ஸ் ஆஃப் லைஃப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா, இந்த லெசன்ஸ் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.